இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 25 நவுலா தில்லைத்தேவன். லண்டன், டென்மார்க் செய்திகள். டென்மார்க்கின் விமானப்படை விமானம் களம் இறங்கி இருக்கிறது. பிரான்ஸ், பிரிட்டன், ஆங்கில கால்வாயின் வரும் அகதிகளை கண்காணிப்பதற்காக 24 மணித்தியாலும் அந்த சேவையை டென்மார்க்கின் செலன்சர் விமானம் களமிறங்கி இருக்கிறது. இது இந்த சேவை வந்து 3/12/21 முதல் தொடங்கி இருக்கிறது. சென்ற வாரம் பல அகதிகள் அதாவது படகு கவிழ்ந்து இறந்ததன் பின்னர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த விமானப்படை இந்த களத்தில் இறங்கி இருக்கிறது. போரிஸ் ஜான்சன் வரும் தை மாதத்துக்குள் 18 வயதுக்கு மேற்பட்ட ஜாவர்களுக்கும் பூட்சர் டோப் செலுத்திக் கொள்ளுமாறு வேண்டியிருக்கிறார். பிரித்தானியாவில் தொடர்ந்து தொற்றுக்கள் கூடி வரும் நிலையில் அவர்கள் ஜாவரும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சரும் கேட்டிருக்கிறார். ஸ்காட்லாந்தில் 16 பேரும், வேல்ஸில் ஒருவரும், மிகுதி பிரித்தானியாவில் எல்லாமாக 134 ஒமிக்ரோன் தொற்றாளர்களை இனங்கண்டுகொள்ளிருக்கிறார்கள். அயர்லாந்தில் வர செவ்வாய் முதல் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். கடந்த வெள்ளி அன்று மைக்கேல் மார்டி அவர் கூறியிருக்கிறார், நிகழ்வுகள் விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்வோர் வெறும் 50% ஒரு வீட்டுக்கு செல்வோர் 4 குடும்பங்கள் என்றும், மற்றது எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், விருந்து உபசாரத்தில் மேசையில் இருக்கும் எண்ணிக்கையை பொறுத்து மாத்திரம் கலந்து கொள்ள முடியும் என்று கூறியிருக்கிறார். அந்த கட்டுப்பாடு வந்து வெள்ளிக்கிழமை கூறியிருக்கிற செவ்வாய் முதல் அமுலில் இருக்கும். பிரித்தானியாவின் விமான கட்டுப்பாடு, அதாவது வெளிநாட்டில் இருந்து விமானத்தில் பிரிட்டனுக்கு வருவோருக்கான கட்டுப்பாடு தொற்று கூடினபடியினால் அவர்களுக்கு இந்த தொற்று இல்லை என்றதை உறுதிப்படுத்த வேண்டும். 48 மணி நேரத்துக்கு முதல் டெல்டா PCR பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என்றும், 12 வயதுக்கு உட்பட்டோருக்கு இந்த இது பொருந்தாது என்றும் கூறியிருக்கிறார். இதனால் 10 தென்னாப்பிரிக்க விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார்கள். காரணம், ஒமிக்ரோன் தொற்று கூடிக்கொண்டு போவதால். இதனால் இங்கே வேல்ஸில் ஒருவதற்கும், ஸ்காட்லாந்தில் 16 பேருக்கும், மிகுதி பிரித்தானியாவில் எல்லாமாக 134 பேருக்கு இந்த தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நடராசா முகுந்தன் விஞ்ஞானி, இவர் 47 வயதுடையவர், 3 பிள்ளைகளின் குடும்பமாக இருந்து இந்த அகதி விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார்கள். அவருடைய அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு அவரை நாடு கடத்துவதாக இருந்தது. ஆனால் இப்போது அவருக்கு அந்த உள்துறை அமைச்சு அகதி அந்தஸ்தை கொடுத்துள்ளது. இதனால் அவர் 1 இந்த அகஸ்தி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் நர்ராசா முகுந்தன் என்பவர் இவர்களுக்கு நன்றியை தெளிவித்து தனது பணியை தொடர்வதாக கூறியிருக்கிறார். இவர் பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தில் பணியை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறார் கடந்த 2018 முதல். மீண்டும் அடுத்த வார செய்திகளுடன் சந்திக்கும் வரை விடைபெறுபவள் நவுலா தில்லைத்தேவன். நன்றி, வணக்கம்.